சிலுவையை சுமந்து அந்த கல்வாரி மலையிலே நமது பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்தாரோ அன்று முதல் சிலுவை வெற்றியின் சின்னமாக கருதப்பட்டு உலக அளவிலே இன்று சிலுவைக்கு மகிமை எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். செப்டம்பர் 14 நாள். இதற்கு ஒரு சிறிய வரலாறு உண்டு. கிபி 312 ஆண்டு ரோமை பேரரசை யார் ஆட்சி செய்வது என்று கான்ஸ்டான்டினோபிளுக்கும் மார்க் ஜஸ்டினுக்கும் இடையே ஒரு குழப்பம் ஏற்பட்டது. அப்போது கான்ஸ்டான்டினோபிள் வந்து கிறிஸ்தவர்களை தனக்கு ஜெபிக்குமாறு அழைத்தார். கிறிஸ்தவர்கள் அவருக்காக ஜெபித்தார்கள். ரோமை பேரரசு கான்ஸ்டான்டினோபிளுக்கு வந்தது. அன்று முதல் அது கிறிஸ்தவம் அரசு மதமாக மாறியது. கிபி 326 ஆண்டு ஹெலினா என்ற ஒரு புனிதை ஜெருசலேமுக்கு சென்றபோது இயேசு அறையப்பட்டு உயிர்த்த அந்த சிலுவை ஜெருசலேமில் இருப்பதை பார்த்து அந்த அம்மா அதற்கு வணக்கமும் மகிமையும் செலுத்தினார்கள். அங்கு இருப்பவர்கள் அனைவரும் அந்த சிலுவையை வணங்க ஆரம்பித்தார்கள். அப்படி வணங்கிக் கொண்டிருக்கும் போது கிபி 615 ஆண்டு பெர்சிய மன்னர் ஹாரெக்ஸ் என்ற ஒரு மன்னர் 629 ஆண்டு அந்த சிலுவையை ஜெருசலேமில் இருந்து மீட்டு மீண்டுமாக நடைபயணமாகவே அதை எடுத்துக்கொண்டு வந்து செப்டம்பர் 14 நாள் அங்கு வைத்தார். அதனால்தான் இன்று உலகம் முழுவதுமாக திருச்சிலுவைக்கு மகிமை செப்டம்பர் மாதம் 14 கொண்டாடி கொண்டிருக்கிறோம், கொண்டாடப்படுகிறது. அன்று முதல் இன்று வரை சிலுவை எப்படி யூதர்களுக்கு ஒரு மடமையாக, புறவினத்தாளர்களுக்கும் அது ஒரு மடமையாக தோன்றியதோ, அதன் பிறகு இயேசுவுடைய மரணம் உயிர்ப்பு அதை நமக்கு ஒரு மாபெரும் கொடையாக கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாக. இயேசு சிலுவை சுமந்த அந்த சிலுவையினுடைய எடை 150 கிலோ. 150 கிலோ, 15 அடி நீளம், 8 அடி அகலம் கொண்ட ஒரு பெரிய சிலுவை. யோசித்து பாருங்க, ஒரு மனிதனால, ஒரு தனி மனிதனால அதை தூக்கிக் கொண்டு கொல்கத்தா என்னும் மலையை அந்த மனிதனால் எப்படி அடைந்திருக்க முடியும்? அவர் பட்ட வேதனைகள் நமது பாவங்களுக்காக. பாவமே அறியாத ஒரு மனிதர், யூதர்கள் வந்து கல்வர்களுக்காக வைக்கப்பட்டிருந்த சிலுவை, ஆனால் எந்த பாவம் அறியாத இயேசுவின் மீது சிலுவை பலியை சுமத்தி அன்று சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கத்தா என்கின்ற இடம் வரை அவர் சென்றார் என்று சொன்னால் நமது பாவங்களுக்காக. 150 கிலோ எடையுள்ள ஒரு பெரிய சிலுவை, அதனுடைய 15 அடி நீளம், 8 அடி அகலம் என்று சொல்லப்படுகிறது. அவருக்கு அடித்த ஆணி 8 அடி நீளம், அகலம் 3 அடி. அவ்வளவு பெரிய ஆணியை கொண்டு அவருடைய உடம்பை புடைத்திருக்கிறார். முள்முடி அவருடைய முதுகிலே மேலேப்பட்ட காயங்கள் 5450 காயங்கள். அது முதுகிலே 180 ஆழமான காயங்கள் பதிந்திருக்கிறது. அவருடைய உள் கிரீடம் தலையை பிரித்து 17 முக்கள் உள்ள மண்டக்குள்ள வரைக்கும் 6.5 லிட்டர் ரத்தம் அவர் உடம்பிலே இருந்து அங்கு சிந்தியிருக்கிறார். 350 போர் சேவகர்கள், 50 குதிரை வீரர்கள், ஒரு குடை சூழ உண்மையிலேயே ஒரு கொலையாளிக்கு ஒரு கணவனுக்கு கூட இப்படி நடந்திருக்க. ஆனால் ஒரு பாவம் அறியாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த யூதர்கள் கொடுத்த ஒரு மாபெரும் தண்டனையை பாருங்க. யாருக்காக, எதற்காக? ஒரு மனிதன் செய்த பாவம் ஒரு மனிதனால் மீட்டு எடுக்கப்பட்டது என்று சொன்னால் நமது ஆவி பெற்றோர்களுடைய பாவம், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செம்மறியாக நமக்கு சிந்திய ரத்தத்தின் மூலமாக விலை மதிப்பில்லாத அந்த விடுதலையை நாம் பெற்று இன்று நாம் விடுதலையாக கிறிஸ்தவனாக பெருமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் என்று சொன்னால் அது மிகையாக. எத்தனை அடிகள், எத்தனை ஆண் கொண்டு காயங்கள், எத்தனை முழுக்களை கொண்டு விடிய விடிய தூங்க விடாம நீர் யூதர்கள் அரசனா தாதி உழிந்து துப்பி அந்த ஒளிந்த முகம் ஒளியற்ற முகமாக வெரோனிக்கால் துணைக்கு எடுக்கின்ற பொழுது அந்த முகம் அப்படி
அந்த குடிகளில் பதிந்தது என்று சொன்னால் அவர் பட்ட வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் அத்தனையும் இந்த சிலுவையினால் மீட்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் என் அன்புடைய சகோதரர்களே சகோதரிகளே அது மிகையாகும். ஒவ்வொரு நிமிடமும் நாம் இந்த தவக்காலத்திலே ஆண்டவருடைய சிலுவைக்கு முன்பாக இருந்து நாம் தியானிக்கின்ற பொழுது ஆண்டவரே எத்தனை காயங்கள் எனக்காக, எத்தனை கசைகள் எனக்காக, எத்தனை துன்பங்கள் எனக்காக, எத்தனை துயரங்கள் எனக்காக நீ பட்டிருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே நம்முடைய மனம் மாற்றத்திற்கான காரணமாக இந்த தவக்காலம் அமையும் என்று சொன்னால் உண்மையிலேயே அன்றைக்கு நன்முக்குரிய சகோதரனை சகோதரியே நாம் சிலுவையின் அணியிலே ஒவ்வொரு நாளும் இந்த தவக்காலத்திலே மற்ற நாட்களை விடுங்க இந்த தவக்காலத்தில் நாம் இருந்து சிந்திக்கின்ற பொழுது அந்த தலையிலே சூட்டப்பட்டிருக்கின்ற முள் முடி முதல் பாதத்திலே அணிந்திருக்கிற ஆணிகள் வரை நாம் ஒவ்வொன்றாக தியானித்தோம் என்று சொன்னார். ஒரு மனிதன் நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார். இது நம் ஆண்டவரால் இயேசு கிறிஸ்துவால் மட்டும் அந்த அப்பத்தை விட்டு அவருடைய ரத்தத்தை நாம் பருகிற பொழுதுதான் திருப்பணியிலே இந்த ஞாபகம் நமக்கு வர வேண்டும். ஆண்டவர் நமக்காகப்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் சிலுவை நமக்கு ஒரு மீட்பு என்று நாம் உணர வேண்டும். இந்த தவக்காலத்திலே மட்டுமல்ல தொடர்ந்து ஆண்டவருடைய சிலுவையை நாம் தியானிக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் எங்கு சென்றாலும் நீங்கள் ஒரு நிமிடம் சிலுவை அடையாளம் போட்டுவிட்டு நீங்கள் வெளியே சென்றால் அந்த காரியம் வெற்றிகரமாக அமையும். சிலுவை நமக்கு மீட்பின் சின்னமாக அன்று முதல் இன்று வரை விளங்குகிறது என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரை தியானிக்கின்ற பொழுது ஆண்டவரோடு நடக்கின்ற பொழுது இந்த சிலுவையினுடைய அருமை நமக்கு ஆம். என் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இப்போது நாம் விவிலியத்திலிருந்து ஒரு சில மேற்கோள்களை காட்டி மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 24-25 இயேசு தம் சீடரை பார்த்து என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும், ஏனெனில் தம் உயிரை காத்துக் கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார் என்று மிக அற்புதமாக சொல்கிறார். நாம் எல்லோருமே இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சிலுவையை தூக்கிக் கொண்டு அவருக்கு பின்னால் நாம் நடக்க வேண்டும். கலப்பையில் கை வைத்தவன் திரும்பி பார்த்தால் ஆகாது என்று சொல்கிறது விவிலியம். இயேசுதான் எனக்கு எல்லாம், இயேசுதான் என்னுடைய வாழ்வு, இயேசுதான் என் மூச்சு என்று நீ நினைத்தாய் என்றால் எனக்கு பின்னால் என்னுடைய சிலுவையை தூக்கிக் கொண்டு நீ சுமந்து வா என்று ஆண்டவர் என்று நம்மை அழைக்கின்றார். எவ்வாறு தனக்காக நமக்காக நமது பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தாரோ அதை இயேசு நம்மை பார்த்து அழைப்பது நீங்களும் என்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னால் வாருங்கள். சபதேயனுடைய மக்களை பார்த்து ஆண்டவர்கிட்ட போய் அந்த சபதேயனுடைய அம்மா ஆண்டவரே சபதேயனுடைய மனைவி கேட்டாங்க ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் இருவரும் உமது வலப்பக்கத்திலும் உன் இடப்பக்கத்திலும் அமர வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் சொல்றாரு நான் குடிக்கும் கிண்ணத்தில் குறிப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்களா? ஏன்னா ஆண்டவருடைய பாடுகளையும் கஷ்டங்களையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்வதற்கு தயாராக இருக்கிறார்களா என்று கேட்கிறார். ஆனால் உண்மையிலேயே யாக்கோபு தான் நமது திருச்சபையில முதல் ரத்த சாட்சியாக மறைத்தார். இன்று நாம் யாக்கோபுக்கு விழா எடுக்கிறோம். அவர் ஆண்டவருடைய சித்தத்தை உணர்ந்து செயல்படுகிறார். இன்று ஒவ்வொரு புனிதரிலும் பிரான்சிஸ் சேவியர் எடுத்துக்கொள்ள மொழி தெரியாத நாட்டிலே இருந்து வந்து இன்று ஏராளமான மக்களை கிறிஸ்தவத்துக்குள் கொண்டு வந்து அவர் இங்கு உள்ள போதனைகளை எல்லாம் போதிட்டு இன்று நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அவர்களுக்கு பலத்தை கொடுத்தது இந்த சிறுவன் சிறுமையை காணும் தேடிட்டு ரெண்டு நாளா அவர் சிறுமையை காணும் கடைசியில் ஒரு நன்றி இருந்து கொண்டு சிறுமையை கொடுத்ததாக வரலாறு சொல்கிறது. அந்த நன்றி நன்றிகள் எல்லாம் சிறுமை நன்றிகளாக இருக்கிறது. அப்போ சிறுமை இன்றி மீட்பு இல்லை. ஒவ்வொரு புனிதனுடைய வாழ்க்கையையும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த சிறுமை மீட்பின் கருவியாக இருந்திருக்கிறது. ஒவ்வொருடைய வரலாற்று பின்னணியிலும் இந்த சிறுமை மதிப்பை பெறுகிறது என்று சொன்னால் ஆண்டவருடைய உயிர்ப்பு என்கிற ஒரு மாபெரும் சித்தாந்தம். இந்த தவக்காலத்திலே இந்த சிலுவையை நாம் தியானிக்கின்ற பொழுது நமது மனமாற்றத்தினுடைய காரணமாக இந்த சிலுவை அமைகின்றது. அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லூக்கா நட்சத்திரம் 23:34 பிதாவே இவர்களை மன்னியும் என்று சிலுவையில் கூட சொல்கிறார்.
கடைசி நிமிடத்திலே ஆண்டவரே இவர்கள் செய்வது இன்னும் அறியாமல் சென்று செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆற்றலும் சக்தியும் எப்போது நமக்கு வரும் என்று சொன்னால், நாம் சிலுவையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற பொழுதுதான் பிறரை மன்னிக்கின்ற குணம் நம்மிடையே வருகிறது. நாம் இங்கு மன்னிக்க தயாராக இருக்கிறோமா? ஒருவர் செய்த பாவம், ஒரு மனிதன் செய்த பாவம் ஒரு மனிதனால் வெற்றி பெற்றது, ஒரு மனிதன் பாவத்தை தீர்த்து வைத்தார். ஆனால் இன்று அந்த மனிதன் சிலுவையை தொங்குகிற போது ஆண்டவரே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது என்று சொன்னார். அவரை பின்பற்றுகின்ற நாம் இன்னைக்கு அப்படி சொல்ல தயாராக இருக்கிறோமா? ஆண்டவரே இவன் செஞ்சுட்டான் விடுங்க, அவன் செய்யாமல் செஞ்சுட்ட ஆண்டவரே என்று சொல்லுவோமா? அல்லது நீ எனக்கு ஒரு கண்ணு போட்டு ரெண்டு கண்ணு போவான விடமாட்டேன் சொல்லி சபல் எடுத்துக் கொள்கிறோமா? இந்த தவக்காலத்தில் நாம் சிந்திக்க வேண்டும். பிறருடைய பாவங்களை ஆண்டவரே பிறர் என்னுடைய பாவங்கள் ஜெபத்தில் சொல்லியிருந்தோம், அது வந்து நாங்கள் கொஞ்சம் கூட சிந்திக்கிறதில்லை. பிறரை மன்னிப்பதற்கும் பிறர் செய்த பாவங்களை பிறர் செய்த தவறுகளை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு நமது மனநிலை தயாராக இல்லை. இரண்டாவதாக சொல்கிறார், இன்றே நீ என் வாழ்க்கையில் இருப்பாய் என்று திருடர்களுக்கு கூட சொல்கிறார். ரெண்டு திருடர்கள் ஒரு திருடன் ஏ இவர் வந்து இறைவகனாக நீங்க எங்களை மீட்டுக் கொண்டு போகிறார் அப்படின்னு சொல்லும்போது, நீ செய்த பாவத்திற்காக சிலுவையிடம் மரண தண்டனை, ஆனால் அவர் செய்யாத பாவத்திற்காக மரணது. ஆனா கடைசியில் அங்கு சொல்லுவார், நீர் ஆட்சி உரிமையில் வரும்போது இன்னைக்கு நினைவு கூறும் என்று சொல்லும் போது ஆண்டவர் மிக அற்புதமாக அந்த திருடனை பார்த்து சொல்கிறார், இன்றே நீ என்னோடு வாழ்க்கையில் இருப்பார். அப்போ அதுதான் அந்த சிலுவையினுடைய மகிமையை புரிந்து கொண்டு வாழ்கின்ற பொழுது நமக்கும் அந்த மனநிலை வரும். அதான் அவர் சொல்றார், எல்லாரும் சொல்லப்பட்டு சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னாடி வான்னு சொல்றாரு அப்படின்னா, நம்மை பின்னாடி சிலுவையை சுமந்து கொண்டு போகின்ற பொழுது நமக்கு எல்லா மனப்பான்மும் விரோதங்களை எல்லாம் கடந்து பறவையெல்லாம் கடந்து நாமும் ஆண்டவரோடு ஒன்றித்து வாழ்கின்ற பொழுது நாம் உண்மையிலேயே பிறரை மன்னிக்கின்றவர்களாக, பிறர் செய்த குற்றங்களை மறப்பவர்களாக, கிறிஸ்து அவனாக, கிறிஸ்து அவளாக நாம் வாழ்கிறோம். நாம் சிலுவையை ஏற்றுக்கொள்ளாத போது ஒரு நாளும் நாம் கிறிஸ்தவர் பேருக்கு அடையாளத்துக்கு வாழ்ந்து கொண்டிருப்போமே தவிர நாம் உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ முடியாது. மூன்றாவதாக யோவான் செய்தி 19:26-27 ஆண்டவர் சொல்கிறார், தன் தாயை தன்னுடைய அன்பு செய்தலை பார்த்து இதோ உன் தாய் என்று தன் தாயை கொடுக்கிறார். அவரிடம் இதோ உன் அம்மா என்று தாங்கள் மூன்றாவது வார்த்தையிலே ஆண்டவர் சிலுவையில் இருந்த பொழுது அம்மாவை அன்னை மரியாதை நமக்கு கொடையாக கொடுக்கிறார். அன்று முதல் அந்த சீடர் அவருடைய அன்னை மரியாதை தன்னுடைய தாயாக ஏற்று நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாமளே நம்மளுடைய தாயை அநாதை இல்லங்களில் கொண்டு விட்டுமே, நமது பெற்றோர்களை அநாதை இல்லத்தில் சேர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, நாம் எப்படி ஆண்டவருடைய சிலுவையை சுமந்தவர்களாக இருக்க முடியும்? எப்படி நாம் ஆண்டவருடைய சிலுவையை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க முடியும்? சற்று சிந்தித்து பாருங்க, 15,000 ரூபாய் தான் அங்க கொண்டு விட்டோம்னா அவன் பாத்துக்கணும், 15 ரூபாய் கூட 20 ரூபாய் நாம வச்சுக்கோங்க. ஆனா எங்க கிட்ட என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது, என் வீட்டில் இருக்கக்கூடாது. எங்க வீட்டில் இருந்தா அந்த அம்மா தொடங்கும் போது சளி என் பிள்ளைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடும், என் பொட்டாட்டியால எங்க அம்மா பார்க்க முடியாது என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய பெற்ற தாயை தந்தையை அநாதைகளுக்கு கொண்டு இன்றைக்கு விட்டுக் கொண்டிருக்கிறோம், விட்டு விட்டு வந்து கொண்டிருக்கிறோம். மனம் கல்லானாலும் பரவாயில்லை என்று சொல்லி நாம் இன்றைக்கு கிறிஸ்தவன் இந்த பெயர்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் ஆண்டவருடைய சிலுவையை ஏற்க தயாராக இருக்கிறோமா? நமக்காக நம்மளுடைய பாவங்களுக்காக அந்த மறித்த செம்மறியை அவருடைய போதனைகளை பின்பற்றுவனாக இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் தன் தாய் தந்தையை தன்னோடு வைத்து பராமரிக்கிறவன் தான் ஆண்டவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு செல்ல முடியும். அதன் பார்வையை இறங்கி போட்டு ஓடும், நீ கிறிஸ்தவன் இருக்கிறது தேவையில்லை. ஆண்டவருடைய போதனைகள் போதிக்கிற போது அதனை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தன் பெற்றோர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் நீ ஆண்டவருடைய போதனைகளை ஏற்றுக்கொள்ள முடியும், நீ ஒரு கிறிஸ்தவனாக இந்த உலகத்தில் வாழ முடியும். மத்தேயு 27:46 ஆண்டவர் கடைசியாக சொல்றார், ஏனி ஏனி லாவா சபத்தானே என்று சொல்லி உயிர் விடுவதாக நாம் விவிலியை வாசிக்கின்றோம். தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி யோவான் செய்தி 19:28 சொல்கிறார். அந்த தாகம் எப்படிப்பட்ட தாகம்? தண்ணிதான் தனி தாகமா? அந்த கடற்பட்டு ஜோதிச்சு ஆண்டவர் கொடுத்தவன அவர்
அந்த தாகம் வலியின் தாகம். என் அன்பு சீடர்களே, இனிமேலாவது நீங்கள் என்னுடைய சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த தாகத்தை சொல்கிறார். நம்ம எல்லாம் பார்த்து நீங்கள் என் சீடர்களாக இருக்க விரும்புகிறீர்களா, என் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னாடி வாழுங்க என்று சொன்ன ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அன்பு பிறர் மீது பாசம், பிறர் தன்னை அன்பு செய்வது போல் பிறரை அன்பு செய்கிறது ஒரு புதிய கருத்தை கொண்ட ஆண்டவர் பிறரன்பும் பணியில் நீ எவ்வாறு இருக்கிறாய் என்பதை பார்த்தனர். அந்த தாகத்தை தான் அவர் இந்த சிறுவையிலே தாகமாக சொல்கிறார். தண்ணி தாகம் அவருக்கு ஒரு பெரிய பொருட்டே இல்லை. நீங்கள் எல்லாம் என் சாட்சிகளாக இந்த உலகத்திலே வாழ்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் இந்த உலகத்திலே என்னுடைய சாட்சிகள் என்று சொன்னால், நான் தாகமாய் இருக்கிற தாகம் எந்த தாகம் தெரியுமா? நீங்கள் பிறரை என்னுடைய அன்பு பிள்ளைகளாக பாருங்கள். அதாவது நான் உடனின்றி இருந்தேன், எனக்கு உணவு உடுத்தீர்கள், நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு உடுத்தினீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் என்றால் அது அவருக்காக சொல்லவில்லை. என் போன்று எத்தனையோ முதியவர்கள், எத்தனையோ ஏழைகள், அநாதைகள், கைவிடப்பட்டவர்கள் இன்று சாலையோரங்களில் இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் நீ பார்த்து அவர்களுக்கு செய்கிற ஒவ்வொன்றும் எனக்கு செய்கிறீர்கள். இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். இந்த தாகத்தை தான் ஆண்டவர் தாகம் என்று சொல்கிறார். நீங்கள் பிறரென்று பணி செய்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களை இன்னும் உயர்த்துவார். பொருளாதார நிலையை நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுடைய அதெல்லாம் ஒரு பழமொழி, உங்களை நீங்க உழந்தை. நீங்கள் ஒருவருக்கு கொடுத்து பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் கொடுக்கின்ற பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுக்க இல்லாத ஒரு உள்ளங்கு எடுக்கப்படும். ஆண்டவர் மிக அற்புதமாக சொல்கிறார். அந்த தாகத்து ஓமை நீங்கள் கொடுத்து பாருங்கள், அப்போது நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். அப்போது நீங்கள் என் சிறுமையை சுமந்து கொண்டு என் பின் வருபவர்களாக இருப்பீர்கள். நீ பக்கத்து வீட்டுக்காரன் பத்து நாள் பட்டியாக இருந்தாலும் ஒரு குடிக்க தண்ணீர் கொடுக்கவில்லை என்று சொன்னார். நீ என்ன கிறிஸ்தவன், நீ என்ன கிறிஸ்தவர்? ஆடைக்கு இருக்கின்ற ஒரு ஒரு ஏழைக்கு ஒரு ஆடை கூட கொடுக்க முடியாது. ஆனால் இரண்டு அங்கு இருப்பவன் ஒரு அங்கே பிறகு கொடுக்கின்றம் என்று சொல்கிறார் ஆண்டவர். இன்று நாம் அப்படி வாழ்கிறோமா? பிறருடைய கஷ்டங்களை தன் கஷ்டங்களால் ஏற்று வாழ்கின்ற பொழுது உண்மையிலே நாம் கிறிஸ்தவனாக ஆண்டவருடைய சிலுவையை சுமப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் நாம் பெயருக்கு கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் நிறைவேறிச்சு என்று சொன்ன ஆண்டவர் யோவான் 19:30 சொல்கிறார், எல்லாம் நிறைவேறிச்சு, எல்லாம் நிறைவேறிச்சு என்று சொன்னால் இனிதான் தொடக்கமே இருக்கிறது. ஆண்டவருடைய உயிர்ப்பு தான் நமது வீட்டு. அந்த சிலுவையிலே அவர் சிந்திய ரத்தம் நம்மை இன்றளவு வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார். உண்மையிலேயே கிறிஸ்தவனாக நாம் வாழ்கிறோம் என்று சொன்னார். இந்த சிலுவை நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிறது என்று ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கடந்த வாரம் நீங்க மனைவிக்கு ரொம்ப சொன்னா அவங்களுக்கு ஒரு குடல் உபாதைகள் கஷ்டப்பட்டார்கள். அறுவை சிகிச்சை சங்கரன் கோவிலே முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அவர்களை திருநெல்வேலியிலே கிறிஸ்துராஜாக்கூடிய ராஜ மருத்துவமனையிலே சேர்த்து அறுவை சிகிச்சை முடிந்து முதல் நாள் பேசிட்டாங்க. மறுநாள் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்துட்டாங்க சட்டமே. அப்போ தொலைபேசி மூலமா எங்க அண்ணாட்ட, மாமா ரொம்ப சுகம் இல்ல, அம்மாவுக்கு என்னன்னு தெரியல, ஞாயிற்று பேசுறாங்க, நீங்க பேச முடியல அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். நான் நைட்டு போன வரும்போது ஒரு 9:30 இருக்கும், ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் காலையில எல்லாம் சரியா போயிருக்கேன் சொல்லி சிறுவை முன்பாக ஒரு 10 நிமிடம் நான் உட்கார்ந்து ஜெபிக்கிறேன். ரொம்ப ஒரு 10 நிமிஷம் ஆண்டு மைய ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு என்ன நோயாக இருந்தாலும் தீர்த்து விட்டு அவர்கள் நல்லபடியாக மீண்டுமாக பழைய நிலைக்கு அவரை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கின்ற பொழுது மறுநாள் காலையில 5 மணிக்கு நான் அவருக்கு போன் பண்ணேன். இதான் எப்படி இருக்காங்க அப்படின்னு. அப்புறம் வேற ஒன்றும் இல்லை, நீர் போகாம இருந்திருக்கு இவங்க வந்து, அதுக்கு பிறகு ஜெவமாலை இருந்திருக்கு பக்கத்தில், ஜெவமாலை போய் கழுத்துல போட்டிருக்காங்க. போட்டு ஒரு 10 நிமிஷத்துல யூரின் எல்லாம் போன பிறகு கண் முடிச்சு பார்த்துருக்கா, இப்ப பேசுதா, பால் குடிச்சிருக்கா, ஒரு 2-3 மணி அளவுல பால் குடிச்சாலாம். அப்போ நம்மளுடைய ஒரு சிறிய ஜபம், சிலுவை மீது நம்பிக்கை கொண்டு நாம் ஜபிக்கின்ற இந்த ஜபம் கடந்த மாதம் நமக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆச்சரியமான விஷயம். அப்ப நம்ம சிலுவை மீது நம்பிக்கை கொண்டு ஜபிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மளுடைய ஜபங்களை கேட்கிறார். அவங்க இப்ப வீட்டுல நல்லா இருக்காங்க, நடமாடிட்டு இருக்காங்க. கடந்த ஒரு நம்ம தந்தை வர்கீஸ் அவர்களுடைய அம்மா இறந்த போது கூட நாங்க போயிட்டு பார்த்து வந்தோம், நல்லா பேசினாங்க, நல்லா நடக்காங்க. அப்போ பிறருக்காக நாம் ஜெபிக்கின்ற பொழுது பிறருடைய கஷ்டங்களை துன்பங்களை தன்னுடைய கஷ்டமாக தன்னுடைய துன்பமாக ஏற்று நடத்துகிற பொழுது
பார்த்து நாம் ஆண்டவருடைய சிலுவையை சுமக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் பிறருடைய கஷ்டங்கள், பிறருடைய துன்பங்கள், துயரங்கள் நிறையவே நாம் கண்டுகிறார பொழுது நாம் ஆண்டவருடைய சிலுவையை சுமப்பதற்கும் தயாராக இல்லை, தயவு செய்து கிறிஸ்தவ வாழ்வுக்கும் நாம் தயாராக இல்லை என்பதுதான். இந்த தவக்காலத்தில் நாம் சிந்திக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், ஆண்டவரே உமது சிலுவை எனக்கு மீட்பின் சின்னமாக கருதுகிறோம் என்று சொன்னார். நாம் உம்முடைய சிலுவையை சுமந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று வாயளவில் அல்ல மனதளவில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சிலுவையை சுமப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நான் இயேசு கிறிஸ்து சுமந்து சென்ற 150 என்ற சிலுவையை நாம் சொல்ல முடியாது. பிறருடைய கஷ்டங்கள், பிறருடைய துன்பங்கள், நமது அருகில் இருப்பவர்கள், ஏதோ கண்காணாத இடத்துல இருப்பவர்களுக்கு நாம் உதவி செய்ய முடியாது. நம்ம வீட்டுல நம்ம கூட வாழ்கின்ற பெற்றோர்கள், நம்ம நிறைய பேர் இப்ப வந்து நீங்க நினைக்கிறீங்க அந்த பெரிய பெரிய ஊர் அந்த பெரிய பட்டணத்துல எல்லாம் வாழ்கிறவர்கள் தன்னுடைய குழந்தைகளை தன்னுடைய பெற்றோர்களிடத்தில் விடுவதற்கு கூட இப்போது அனுமதி. இதுல முக்கியமான கிறிஸ்தவன் தான் பாருங்க, நல்லா நினைச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து நீங்க நம்ம நினைக்கிறோம், நமக்கு கிராம செயலில் நம்ம அந்த அளவுக்கு நம்ம செய்யறதில்லை. இருந்தாலும் நம்ம சண்டைப்பட்டோம்னா கேள அவகிட்ட போவாதான் நம்ம சொல்லுவோம், அது ஒரு விஷயம். இருந்தாலும் இன்றைக்கு வந்து ரொம்ப பரிதாபமான ஒரு சூழ்நிலையில பெற்றோர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் வயது முடிந்தவர்கள் தன்னிடம் பேசுவதற்கு ஆளுமே ஒவ்வொரு அரை மணி நேரம் எச்சு எரிஞ்சது, என் பெருமா எரிஞ்சது, நீங்க அவங்ககிட்ட பேசிட்டு வாங்க, அவங்க நல்லா இருப்பாங்க. இங்க அரிசிபுரத்தில் இருக்கக்கூடிய அன்பியங்கள் மூலமா நீங்க ஒரு நாள் உங்களுடைய அன்பியத்திலிருந்து இந்த வயதை முடிந்தவர்களை சந்திச்சு நாங்க பேசணும் நீங்க சொல்லுங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். அவங்க தான் நீங்க பேசுனீங்கன்னா இவ்வளவுதான் நம்மளை கண்டிக்கப்படவில்லை, நாம இங்க கண்டிக்கிட்டு நம்ம இப்ப வந்து பேசிட்டு போனோம் அப்படின்னு அந்த ஒரு சிந்தனை, அந்த ஒரு செயல் கூட நாம் ஆண்டவருடைய சிலுவையை சுமப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று நாம் இப்பொழுது இந்த தவக்காலத்தில் இந்த 40 நாட்களிலே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரே சிந்தனை, இயேசு கிறிஸ்து மறித்து அந்த அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்ட சிலுவை எப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்ப்பு பின்பு மீட்பின் கருவியை கருவியாக கருதப்படுகிறதோ அந்த மீட்பின் கருவியை நான் சுமக்க தயாராக இருக்கிறேன் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நவகாலத்தில் நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று சொன்னார். நீங்கள் உங்களுடைய அருகில் இருப்பவர்களை கண்டுகொள்ளுங்கள், தன்னை அன்பு செய்வது போல பிறரை நீங்கள் அன்பு செய்வது என்று சொன்ன ஆண்டவருடைய அந்த புதிய கட்டளையை ஏற்று நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ்கின்ற பொழுது இந்த காலம் உண்மையிலேயே இந்த நவகாலம் ஒரு மனமாற்றத்தின் காலமாக இருக்கும். சிலுவையை ஏற்றுக்கொண்டு சுமப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம், வாயளவில் இல்ல மனதளவில் என்று சொல்லி இந்த நல்ல நாளுக்காக அன்புகளிடம் பஞ்சாடுவோம். அன்பு ஆண்டவரே, இதோ எத்தனையோ நாட்களில் நான் உங்களை மறந்து மறுதலைக்கு சென்று கொண்டிருக்கிறேன் அப்பா. உமது சிலுவையினுடைய நினைவுகளில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற சிலுவையை உண்மையாக மனதாக ஏற்று வாழவில்லை. இந்த நவக்காலத்தில் உமது சிலுவையை சுமந்து சென்று சுமந்து உமது பின் சென்றதற்கு உமது சீரத்துவ வாழ்வு வாழ்வதற்கு இந்த நவக்காலத்தை எங்களுக்கு அற்புதமான காலமாக தந்ததற்கு அவருக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உமது சிலுவையை சுமந்து மனதளவில் சுமந்து பயணிக்க தேவையான அருளை தாரும். இந்த நேரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென்.